ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்க கணேஷ் ஃப்ரம் பேக்கிங் ஸ்பாட். அண்ட் பேக்கிங் ஸ்பாட்டோட டீம் வந்து நம்ம கூட இருக்காங்க. நாங்க எங்க போறோம், எதுக்கு போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுகுமாரோட வளாகாப்பு ஃபங்க்ஷனுக்கு தான் இப்ப நாங்க போயிட்டு இருக்கோம். ஸோ கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா, டான்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பிளான் பண்ணிருக்கோம். இதுல அவங்களுக்கு தெரியாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலதை பிளான் பண்ணிருக்கோம். அண்ட் சடனா தான் ஒன்று டிசைட் பண்ணிருக்கோம், பிராங்க் பண்ணலாம் அவங்கள. ஏன்னா அவங்க வந்து பிராங்க்ல ஒரு PhD அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவு பிராங்க் வீடியோ எல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. ஸோ இவங்களை பிராங்க் பண்ணா எப்படி இருக்கும், இவங்களை பிராங்க் பண்ணி பாக்கலாமே அப்படின்றதுனால பிராங்க் ஷெட்யூல் வச்சிருக்கோம். ஸோ நாங்க ரீச் ஆனதுக்கு அப்புறமா நாங்க வரவே இல்லை, நாங்க ஈவென்ட் பண்ண போறது இல்லைன்னு அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் ஹைப் ஏத்த போறோம். ஆரம்பிக்கலாங்களா? ஈவென்ட் பிளானர்ஸ் இவங்க திங்ஸ் எல்லாமே எடுத்து, நான் நாளைக்கு சர்ப்ரைஸ் நிறைய பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்காக எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி என்னன்னா, இவர் வந்து பிராங்க் கால் பண்ண சொல்றாரு. இன்னைக்கு வந்து யாரு இருந்தா, நேம் என்ன? கணேஷ். கணேஷ் வந்து பிராங்க் கால் பண்ணுங்கன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு மாதிரி. நாங்க இப்ப என்ன பண்ண போறோம்னா, ராஜேஷ் நீங்க கால் பண்ணிட்டு சொல்லுங்க, இந்த மாதிரி வந்து இவங்க வரல, ஈவென்ட் பிளானர்ஸ் வந்து வரல, அதில வந்து அவங்க வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, டிசப்பாயிண்ட் ஆகி வெளியே கிளம்பிட்டாங்க. ஸோ ரூம் வந்து சொல்லுங்க, கால் பண்ணுங்க. அவங்க ஏதோ வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்றாங்க, அதனால ஒரு ரொம்ப லாங்கா இருக்கு அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காங்க போல இருக்கு சைடு கிட்ட. அதனால என்னன்னு தெரியல, ஒரு கன்ஃபியூஸ் போயிட்டு இருக்கு. எனக்கு புரியல, நீங்க அந்த பிரதருக்கு நீங்க கால் பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலி எதுவும் டென்ஷன் ஆகாத, நான் எப்படியாவது கன்வின்ஸ் பண்றேன். சரியா தெரியல, நீ எதுவும் டென்ஷன் ஆகாத, நான் கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது வர பாத்துக்கலாம். ஹலோ, ஹலோ ரங்கசாமி, டேய் டேய் டேய், அறிகிட்டவனே பரதேசி போல, நீ எல்லாம் ஃப்ரெண்டாரா? ஹலோ துபாயா? என்னுடைய பிரதர் மார்க் இருக்காரா? நானா மேம், தெரியல எங்க இருக்கேன்ட்டு, வண்டி நின்றுடுச்சு. ஐயோ என்ன சொல்றீங்க, என்ன தெரியல மேம், சுத்தி இருட்டா இருக்கு. கோயம்புத்தூர் எவ்வளவு தூரம் வரும்? கேரளா 65-70 இருக்கும். 65 இருக்கா? இடம் எங்க இருக்குன்னே தெரியல. இல்ல எனக்கு ஒண்ணு புரியல, நான் வந்து அப்போதுல இருந்தே உங்களை நிறைய வாட்டி 10 கால் பண்ணி கேட்டேன், வந்துருவீங்களா வந்துருவீங்களா வந்துருவீங்களான்னு சொல்லிட்டு. பட் உங்க சிச்சுவேஷன் எனக்கு புரியுது, நீங்க பஞ்சர் ஆயிடுச்சுன்றீங்க, நெருப்பெரியுதுன்றீங்க, வராதுக்கு என்னென்னவோ ரீசன் சொல்றீங்க. ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். இந்த டைம்ல இருட்டுல என்ன பண்ண முடியும், யாரும் வந்து கூப்பிடவும் முடியாது. ரொம்ப ரொம்ப சொதப்பியாச்சு, நிறைய விஷயங்கள் சொதப்பிச்சு, இதுவும் அதுல சொதப்பிச்சுன்னு நான் வச்சுக்கிறேன். வந்து எதுவும் வேணாம், மூஞ்சிலே புளிக்காதீங்க. சரியா, சிறப்பான சம்பவம் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ சோ மச், குட் பை. உங்களுக்கும் உங்க ஈவெண்ட்ஸ்க்கும் We'll be right back.
எதுக்கு சரி எப்போ வந்தீங்க நீங்க காலையில டேய் சும்மா கோபப்படுறதுனால பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல, என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்து கேக்க வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இல்ல நான் பெருமையா சொல்லி வச்சிருந்தேன், நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கா?